ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழன் ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டேஸ்டியான முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் வந்து ஒரு 5 நாட்டுக்கோழி முட்டையை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக வந்து கசகசா, 2 பட்டை, ஒரு 3 லவங்க வந்து ஆட் பண்ணி நல்லா சிம்மில் வச்சு லைட்டாக அப்படியே வறுத்து விடுங்க. லைட் ப்ரௌன் ஆகிட்ட பிறகு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து வெட்டி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பெரிய வெங்காயம் வந்து நல்லா வந்து லைட் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு 12 பல்லு பூண்டு, அதுக்கேற்ற மாதிரி சம அளவில் இஞ்சி வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு 10 வரமிளகாய் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ 2 பெரிய தக்காளியை எடுத்து நல்லா கட் பண்ணி இதில் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு 1/2 மூடி தேங்காய் வந்து நல்லா சின்ன சின்ன துண்டாக வந்து வெட்டி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க, கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ தேவையான அளவு வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க, இது கிரேவி நல்லா கட்டியாக வரும். அதனால் வந்து உப்பு தேவையான அளவு கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து இது நல்லா வதக்கி விட்ட பிறகு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற விட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. திரும்பவும் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணி அதில் 1/4 டீஸ்பூன் வந்து கடுகு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 பச்சை மிளகாய் வந்து நடுவில் கீறி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மைய அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு டம்ளர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ தண்ணி அவ்வளோ வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி கருவேப்பில் நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இதில் இருக்கிற மசாலா வாசனை வந்து போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ வேக வச்ச நாட்டுக்கோழி முட்டையை வந்து நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக கீறி விட்டாப்பில் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி விடுங்க. நல்லா இது குக் ஆகட்டும், முட்டையோடு சேர்ந்து நல்லா கிரேவி வந்து குக் ஆகட்டும். கண்டிப்பாக வந்து இந்த முட்டை கிரேவியை வந்து வீட்டில் செய்து பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் செய்து பார்த்துட்டேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் வந்து செய்து பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு கூட ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.